நெக்ஸ்ட் எங்கள் அம்மாவுக்கு நன்றி. இந்த ஸ்டேஜுக்கு இப்போ எந்த ஸ்டேஜ் ஏறினாலும் அவங்க தான் இதுக்கு காரணம். என்னோடய அம்மாவுக்கு ரொம்ப நன்றி. அண்டு ரஹமான் சாருக்கு நன்றி, நீ மியூசிக் பண்ணுன்னு சொன்னது அவர் தான். ஐ எம் அ சவுண்ட் இன்ஜினியர். ஸோ அதுக்கு முன்னாடி அர்ச்சனா அவங்களுக்கு ரொம்ப நன்றி. என்னென்னா நான் சவுண்ட் இன்ஜினியராக இருக்கும்போது ஒரு ரேடியோவில் நானும் அவங்களும் ஒன்றா ஒர்க் பண்ணோம். நீ எனக்கே ஒரு மியூசிக் டைரக்டராக அந்த ஷோ நான் ஆங்கர் பண்ணுவேன்னு சொன்னாங்க. தேங்க்யூ, தேங்க்யூ, நல்ல ஞாபகம் இருக்குது. ஸோ அவங்களுக்கும் நன்றி. இந்த படத்தில் வாங்குகிற ஒவ்வொரு கிளாப்ஸும் விக்ரம் சாருக்கு தான் சேரும். அது யார் கிளாப் பண்ணாலும், யாருக்காக பண்ணாலும் அது விக்ரம் சாருக்கு மட்டும்தான் சேரும். நெக்ஸ்ட், அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது என்னென்னா, நானும் துருவும் ஒரு துரு சாரும் 1 இயர் பிஃபோர் ஒரு ஸ்டேஜில் இருந்தோம், என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல். அவங்கள கரை ஏற்றினது வந்து விக்ரம் சார் தான். எங்கள் ரெண்டு பேரையும் கரை ஏற்றினது நீங்கள் தான், விக்ரம் சார் அவங்களையும் இவங்களையும். என்னென்னா அவருக்காக செய்யலை, எல்லாருக்காகவும், எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் எல்லாருக்காகவும் உழைச்சார் விக்ரம் சார். நான் உண்மையை சொல்கிறேன், நாங்கள் உழைச்சதை விட 2 மடங்கு உழைச்சார். உண்மை அது, அதுதான் உண்மை. ஹானஸ்ட்டாக சொல்லணுன்னா எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் விக்ரம் சார் உழைச்சிருக்காரு. இன்டர்ஃபியர் பண்ண மாட்டார், ஆனால் என்கரேஜ் பண்ணுவார். அது ரொம்ப நல்லாயிருக்கும். அது இன்றைக்கு வரைக்கும் இருக்குது. இப்போ கூட எனக்கு கண்ணாடி போட்டால் அழகாக பார்க்கணுன்னு ஆசைப்பட்றாரு. தேங்க்யூ சார். அண்ட் கிரிசாயா, அவங்க வந்து நான் பார்த்ததுலேயே ரொம்ப பொறுமையான டைரக்டர். நீங்கள் பண்ணு ரதன், நீங்கள் நல்லா தான பண்ணியிருப்பீங்க. ஒரு சாங் கொடுத்துருக்கோம், அந்த சாங்கு பிடிக்குமா பிடிக்காதான்னு தெரியும்போது சார்க்கு ஓகேவா, ஓகே நான் கேட்டேன், ரொம்ப நல்லாயிருக்கு. எந்த டெக்னீஷியனையும் என்கரேஜ் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை, இவங்க எல்லாருமே பயங்கரமாக என்கரேஜ் பண்ணுறாங்க. அண்ட் தேங்க்யூ துரு சார், எல்லா வெற்றியும் எங்கே திரும்பி பார்த்தாலும் துரு சார் தான். கண்ணாடியை பார்க்குற மாதிரி இருக்குது, யார் பார்த்தாலும் துரு 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 அப்படின்னு சொல்கிறாங்க. துரு நல்லா அடிச்சிருக்கான்பா அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அது கேட்கும்போது அந்த உண்மையாக சொல்கிறேன், மனசார நான் சந்தோஷப்படுறேன். எனக்கு தெரியும் நீங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தீங்க இந்த ஆக்டிங்கில். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி அப்ரிசியேஷன் விக்ரம் சார் போகும், எல்லா உழைப்பும் துருவுக்கு போகும். தேங்க்யூ, தேங்க்யூ டீம். அண்டு சௌரியா சார், இவர் வந்து ஒரு கடவுள், நடமடம் கடவுள் மாதிரி எங்களுக்கு. எதாக இருந்தாலும் அவர் தான், சௌரியா சார் தான். அவர் கிரிசாயா சார், சௌரியா சார் இல்லாமல் இந்த ப்ராஜெக்ட் வந்து எனக்கு சாத்தியமாக இருந்திருக்காது. அவர் சைலண்ட்டாக இருந்தாங்க, விக்ரம் சார் என்னை பார்த்துக்கிட்டாரு, துரு சார் என்கரேஜ் பண்ணாங்க, எல்லாருமே என்கரேஜ் பண்ணாங்க. ஸோ நான் இந்த தமிழ் பையன், தமிழில் இந்த பாட்டெலாம் வந்திருக்கலாமே, தமிழில் நல்லா சாதிச்சிருக்கலாமே அப்படின்னு ஒரு ஏக்கத்தோடு இருந்தவங்களுக்கு, நீ சாதிப்ப, இதுதான் உனக்கு முதல் படிக்கட்டு, நீ ஒழுங்காக இதை பிக் பண்ணிக்கோ அப்படின்னு விக்ரம் சார் கைட் பண்ணதுக்கு, இந்த படத்தை கொடுத்ததுக்கு, அதுக்கு உறுதுணையாக இருந்த இந்த படத்தோட ப்ரொடியூசருக்கு எல்லாருக்கும் நன்றி. உங்கள் எல்லாருக்கும் நன்றி. இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறேன். நீங்கள் எல்லோரும் மீடியா நண்பர்கள் எல்லாருமே, எனக்கு இப்போ இங்கே அப்பா இல்லை, அவங்கள ரிமெம்பர் பண்ணிக்கிறேன். எல்லோரும் அவங்க ஸ்தானத்தில் இருந்து என்னை என்கரேஜ் பண்ணுறீங்கன்னு நான் சந்தோஷப்பட்டுக்கிறேன். எல்லார் முகத்துலையும் என்னோடய அப்பா அம்மாவை பார்க்குறேன். நன்றி, தேங்க்யூ. ஆதித்யா வர்மா ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், ட்ரீம் கம் ட்ரூ, இது அனதர் ட்ரூ ட்ரூ மூமெண்ட் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா லைக் சினிமாவில் நம்ம வரும்போது நம்மளை எங்கே பொசிஷன் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இது ஒரு ஸ்ட்ராங்கான பொசிஷனிங் எனக்கு அப்படின்னு நினைக்கிறேன் ஃபியூச்சர் எடுத்து படங்கள் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த வாய்ப்பு தந்த ப்ரொடியூசர் சார், விக்ரம் சார், துருவ் ப்ரோ, கிரீஷ் சார் அண்டு ஷௌரியா, அவங்க டு த என்டையர் ஆதித்யா வர்மா டீம், மிகப்பெரிய தேங்க்ஸ். ஏன்னா லைக் இதெல்லாம் நம்ம நினச்சி பார்க்காத ஒரு விஷயம். அதே மாதிரி படம் ரிலீஸ் அப்போ எந்த அளவுக்கு ஒரு படம் ரிலீஸ் ஃபஸ்ட் ஷோ பார்த்து வெளில வந்தப்போ எந்த அளவுக்கு ஒரு பிளாங்காக இருந்துச்சு மைண்டு, அதே அளவுக்கு பிளாங்க் தான் ஒரு 2 நாள் ஆகும் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் மிகப்பெரிய தேங்க்ஸ், ரொம்ப தேங்க்ஸ், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த படம் வந்துட்டு லைக் ஆரம்பித்தப்போ எனக்கு ஒரே ஒரு விஷயம் மைண்டில் இருந்துச்சு, எக்காரணத்தை கொண்டும் இந்த ரோலுக்குன்னு ஒரு 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 ஃப்ரெஷ்னஸ் இருக்குது, அந்த ஒரு ஐடியா இருக்குது. அந்த ஐடியாவை வந்து நம்ம எக்காரணத்தை கொண்டும் அதை ஸ்பாயில் பண்ணிடக்கூடாது, அதை வந்து கரெக்டாக சொல்கிறது ப்ராப்பராக பண்ணிடணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ அதை பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச், படம் நல்லா வந்திருக்கு, ரெஸ்பான்ஸ் நல்லா இருக்குது. அண்ட் தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ. ஃபர்ஸ்ட்லி டு பிகின் வித், ஐட் லைக் டு தேங்க் மை டிரெக்டர் மிஸ்டர் கிரீஷ் ஐயா. வி ஹேட் அ கிரேட் ஜேர்னி பிஃபோர் திஸ், லைக் 5 இயர்ஸ் ஆஃப் ஜேர்னி, அண்ட் ஐ ஆல்வேஸ் வாண்டட் டு சீ ஹிம் ஆஸ் அ டிரெக்டர், அண்ட் நவ் ஐ எம் ஸோ ஹாப்பி தட் ஹீ மேட் இட், அண்ட் தட் டூ வித் Through Vikram and Vikram's son. That's like the biggest launch anyone could ask for.
I'm so happy for you, Giri garu. And thank you everyone for coming here. I'm really sorry. I wanted to say that earlier. I'm really sorry. And next, I should talk about Vikram sir. Yeah, actually, no, I just want to tell you this. It's really a privilege to work with him because he's a big star even in Telugu. Everyone, even from my childhood, I grew up watching his films. So it's seriously a dream come true to even see him, and that too, I've been closely associated with this film. And if at all we need to give a credit to Vikram sir for this film, it will be in all the 24 crafts, because I always tell him that I always used to feel that I had the world's best father, but after Aditya Varma, my perspective changed. He's the world's best father because 10 months of hard work, or he left everything. He gave everything required for this film. I don't want to name it, but I can just say that he gave himself. So this is all the message I've sent you, but I'm sorry. So he gave himself for this film, and it's his dream. It's his baby, just like how Dhruv is. So I'm so happy that we achieved it. And to the star boy, Dhruv Vikram, he's the closest. I don't know how to name our bonding. He's so close to me. He's so dear to my heart. I'm so happy that he's here because of his hard work and all the passion he adds towards this film. It's definitely the genes. I'm so happy for giving this opportunity. I thank Red Answer, Ambudas and here, Danush. I'm really sorry for being a little bit nervous, but thank you for the whole crew of Aditya Varma. Thank you. First of all, I am very, very happy. First of all, I would like to thank to Tamil Adian. Adian response Samaya Irku and Superb Disoja. And I would like to thank to Vikram sir. It all happened because of him only. Enna padam aarambichadalu irundhu engala valinadathanadhu Vikram sir. And each and every day he was on sets, and he took great care of each and every person who involved in Aditya Varma, not just Dhruv. And his suggestions and his experience helped us a lot throughout the project. Just one word I want to say: without Vikram sir, there is no Aditya Varma. And Dhruv, we got an extraordinary reviews about Dhruv and his monstrous performance. And he put all his efforts, and he gave his 100%. Dhruv, you deserve it, man. And oru debut hero performance endha range la irukkirathu, idha first time. November 22nd Tamil Nadu lo oru pudhu star perindirukku, adhu Dhruv. And thanks to all the artists and my technicians, and thanks all the press and media for their support and lots of love. Thank you so much. Thank you guys. Nandri. இப்போல்லாம் யாரும் என்கிட்ட சொல்கிறது இல்லை, இன்றைக்கி ப்ரெஸ் மீட் இருக்குது இல்லை நாளைக்கு ஏதோ இன்டர்வியூ இருக்குது. யூனோ, நான் காலையில் எழுந்திருக்கிறேன், கதவை தட்டுறாங்க, வாப்பா கிளம்பலாம், எங்கே போகிறோம், இல்லை அதெல்லாம் நான் அங்கே சொல்கிறேன், நீ வா அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும் இங்கே ஒரு ப்ரெஸ் மீட் நடக்குது, இங்கே நிறைய பேர்கிட்ட பேசணும், அதுக்கேற்ற மாதிரி நான் ப்ரிப்பேர்லாம் பண்ணியிருக்கலாம், பட் பண்ணலை. ஸோ வளர போகிறேன், ஐம் வார்னிங் யூ. ஓகே, ஒரே நேற்று நைட்லேருந்து யாருப்பா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாங்க, அவர் தானே? ஆமாம், அவர் தான். ஸோ யூனோ, இதெல்லாம் எனக்கு ரொம்ப புதுசாக இருக்குது. ரெண்டு வருஷமும் ஒரு படத்தில் வேலை செஞ்சு, ஒரு ரீமேக்கில் வேலை செஞ்சு, அதுக்கப்புறம் ரெண்டு நாளுக்கு முன்னாடி அது வெளியில் வந்துச்சு. அண்ட் ரெஸ்பான்ஸ் பற்றி என்ன சொல்கிறது தெரியல. அஃப்கோர்ஸ் ரொம்ப புதுசாக இருக்குது இந்த ஃபீலிங். இன்னும் இதுக்காக தான் இவ்வளோ வேலை செஞ்சோன்னு எனக்கு ஒரு ஃபீலிங். பட் டுடே ஐ வாண்ட் டு டாக் அபவுட் மை டீம், ஐ வாண்ட் டு டாக் அபவுட் மை காஸ்ட் அண்ட் க்ரூ. ஏன்னா பேரும் புகழும் அந்த மெயின் ஆர்டிஸ்ட்க்கு தான் வரும் எப்போவுமே. அண்ட் ஆதித்யா வர்மா இஸ் அபவுட் மீ அஃப்கோர்ஸ், பட் அதில் ஒரு 20% தான் நான். ஸ்டார்டிங் ஆஃப் யாருக்கு ஃபர்ஸ்ட் ஐ லைக் டு ஸ்டார்ட். நான் மனப்பாடம் பண்ணாததுனால கண்ணுக்கு யாரெல்லாம் தெரிகிறாங்களோ,
எங்கள் அசிஸ்டன்ஸ் எங்கள் எனக்கும் எங்கள் அப்பாவுக்கும் அசிஸ்டன்ஸ் கதிர் மாமா கலை மாமா அண்ணன் தம்பி சின்ன வயசுலேருந்து ஆக்சுவலாக நான் பிறந்ததுலன்னு எங்களோட தான் இருக்காங்க. மூணு நாளுக்கு முன்னாடி தான் நான் ஃபோட்டோ ஆல்பம் பார்த்துட்டு அந்த டைமில் நானும் எங்கள் அக்காவும் சின்ன வயசில் இப்போ என்னை எப்படி பார்த்துக்கிறாரோ கலை மாமா அதே மாதிரி தான் என்னை இப்போவும் பார்த்துக்கிறாரு. அண்ட் அவர் இல்லாமெல்லாம் நன் ஆஃப் திஸ் உடபின் பாசிபிள். டெய்லி அவர் தான் என்னை காலையில் வந்து எழுப்பி விட்டான், கலை மாமா ப்ளீஸ் ஃபைவ் மினிட்ஸ் சொல்லுங்க, ஃபைவ் மினிட்ஸ் ஓகேப்பா ஃபைவ் மினிட்ஸ் இப்போ எடுத்துக்கணும்னு சொல்லி ஒரு டென் மினிட்ஸ் ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு அப்புறம் வந்து யூனோ அதெல்லாம் கிடைக்காது. யூனோ எவ்வளோ பேர் லைஃப்பில் மீட் பண்ணாலும் இப்படி ஒரு கனெக்ஷன் கிடைக்காது. அண்ட் நாங்கள் அவ்வளோ க்ளோஸ், அவ்வளோ சண்டை போட்டுப்போம். அண்ட் படத்தில் அவ்வளோ நடிச்சிருக்காரு அந்த ஆட்டோ சீனில், அவர் தான் வந்து என்னப்பா உச்சா போயிட்டியா அவர் தான் கேட்குறாரு கரெக்டாக சின்ன வயசில் எனக்கு எப்படி கேட்டார் அதே மாதிரி இப்போ கேட்குறாரு. ஸோ அதெல்லாம் அது ரொம்ப இட்ஸ் அ பியூட்டிஃபுல் ஃபீலிங், அது ரொம்ப ஒரு ரியாலிட்டியை பார்க்குற மாதிரி இருக்குது. அண்ட் அஃப்கோர்ஸ் கதிர் மாமா விஜய், மை அசிஸ்டன்ட் விஜய், ஃபர்ஸ்ட் பார்ட் ஆன் டைம்ல எங்கே விஜய், விஜய் ஆ இங்கே வாங்க ப்ளீஸ், ஒரு செகண்ட் இங்கே வாங்க ப்ளீஸ் ப்ளீஸ் எனக்காக வாங்க விஜய் ப்ளீஸ், எல்லாரும் இவருக்காக ஒரு கைத்தட்டுங்க ப்ளீஸ். என் ஃபஸ்ட்டு படத்துலேருந்து இவன் என்னோட தான் இருந்திருக்கான். அண்ட் ஒரு அசிஸ்டண்ட்டாக இல்லை, ஆக்சுவலாக அவன் எனக்கு 26 வயசு அவனுக்கு, ஆனால் அவன் ஒரு தம்பியாக நான் பார்த்துக்கிறேன். ஐ ஃபீல் லைக் அ யங்கர் பிரதர். அண்ட் யூனோ படத்தில் நடக்கிற எல்லா விஷயம் அந்த டைமில் வந்த டிப்ரெஷன் எனக்கு என்ன டஃப் டைம்ஸில் நான் அவன் தான் என்னோட இருந்திருக்கான். அவன் எப்போவுமே சொல்லிட்டு இருப்பான்ப்பா நீங்கள் ஒரு மணி நாள் வருவீங்கப்பா நல்லா வருவீங்கப்பா. அப்பா இவனால் இவனா இவங்க இல்லாமல் நான் ஒன்றுமே இல்லைங்க ஆக்சுவலாக. அண்ட் முத்துராஜ் மாமா வண்டி ஓட்டுறவர், அவர் இவரோட சித்தப்பா, அவரும் நான் ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட்லேருந்து என்னோட தான் இருக்கார். இப்போ நான் இன்டர்வியூஸ் போகிறேன், யூனோ ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போகிறேன், அவர் தான் வண்டி ஓட்டுறாரு. ஸோ அப்படியெல்லாம் நடக்கும்போது இட்ஸ் பியூட்டிஃபுல். என்னாச்சுப்பா சரி அந்த டிபார்ட்மெண்ட் ஓவரா இப்போ ஸ்டேஜில் இருக்கிறவங்க ரதன் சார், நம்ம படத்துக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருக்கிற மியூசிக் அர்ஜுன டி சோல் அப்படியே ரீன்வேட் பண்ணுது. பட் அது இல்லாமல் இன்னும் புதுசாக தமிழில் அந்த தமிழ் லிரிக்ஸில் புதுசாக ஒன்று ஆட் பண்ணியிருக்காரு, பிஜிஎம்ல செம்மையாக வேலை செஞ்சிருக்காரு. அண்ட் அஃப்கோர்ஸ் என்ன ஒரு பாட்டு பாட வச்சாரு. அண்ட் அந்த பாட்டெல்லாம் நான் தியேட்டரில் பார்க்கும்போது நம்ம பாடணுமா வாவுன்னு நான் யோசிக்கிறேன். அதெல்லாம் அவங்களால தான், சும்மா தே ஹவ் யூஸ் மீ, ஐ அம் ஜஸ்ட் அன் ஆர்டிஸ்ட் இன் திஸ். அண்ட் கிரி சார், கிரி சார் ஆக்சுவலாக நான் யோசிச்சுட்டு இருப்பேன், சந்தீப் சார் டிரெக்ட் பண்ணிக்கலாம் இந்த படத்தை. பட் கிரி சார் வந்தோடனே அவரும் சந்தீப் சார் மாதிரிலாம் தாடியாக வளர்த்துட்டு தெலுங்குல பேசி சார் இந்த அர்ஜுன் ரெட்டி சீன் அப்படின்னு ஒரு பேஷனோட பேசுவார். நம்மளும் வாவ் வே ஒர்க்கிங் வித் யூனோ த ட்ரூ லெஜெண்ட்ஸ்னு யோசிப்போம். ஹீஸ் அ வெரி ஹார்ட் ஒர்க்கிங் டெக்னீஷியன் அண்ட் அ வெரி குட் டெக்னீஷியன். ஹீஸ் பின் த கோ டைரக்டர் ஆஃப் மெனி 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 good one of the best telugu films and I'm very proud of you sir because of you today you know aditya varma your first film my first film this is very special for both of us it's not normal anga ena or passion oda varavanga da adu eppadi solradhu hard work of course is very important but giri sir kirukra and the passion because he's worked on such great films but today he can say he directed this sir so thank you sir danush ravi k sir oda assistant iniki ravi k sir represent a vandirukka avala eppadi solradhu நாங்கள் அவன் ஆக்சுவலாக ஸ்டூடெண்ட் ஆஃப் த இயர் 2 இந்த பாலிவுட் படத்துலலாம் வேலை செஞ்சுருக்கான் சினிமாட்டோகிராஃபராக. ஸோ அவனை ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது எனக்கு ஒரு பயம், இவன் முன்னாடி நடிக்கணுமா எப்படி நடிக்கலாம் ஷிட் ஏதோ ஒன்று யோசிக்க போகிறான், அங்கே அவனுக்கு இருக்கிற காண்டாக்ட்ஸ்லாம் சொல்ல போகிறான், துருவுக்கு நடிப்பே வரல அப்படின்னு. பட் இன்னும் பயங்கர ஃப்ரெண்ட்ஸ் ஆகி அவன்லாம் படத்தில் நடிச்சு, ஆக்சுவலாக நானும் அன்பும் அவனும் சீன்ஸ்லலாம் நடிக்கல, அது ரொம்ப கேஷுவலாக இருந்துச்சு. அதுதான் எனக்கு ஒரு பயங்கர சந்தோஷம், ஏன்னா அது எல்லாமே ரொம்ப நேச்சுரலாக எல்லாமே ரொம்ப யதார்த்தமாக நம்ம ஷூட் பண்ணோம், அதே மாதிரி ஸ்க்ரீன்லேயும் அதே மாதிரி தான் தெரியுது. தேங்க்யூ தனுஷ். ஷௌர்யா மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் இன் திஸ் ப்ராசஸ், அவர் ஸ்டார்டிங் டேலேருந்து யூனோ வாட் அ ஹார்ட் ஒர்க், ஐ கான்ட் டெல் யூ இஃப் ஹீ கோஸ் ஆன் டு மேக் மூவிஸ் இன் திஸ் இண்டஸ்ட்ரி ஐ நோ பிகாஸ் ஆஃப் இஸ் ஹார்ட் ஒர்க் தே வில் பிகம் த பிகஸ்ட் பிளாக் பஸ்டர்ஸ். அண்ட் ஐ நோ டோன்ட் இப் டீப்லாம் டோன்ட் ஐம் காம்ப்ளிமெண்டிங் யூ நோ. ஆக்சுவலாக அப்பாவில் எனக்கு எல்லா விஷயமா சர்ப்ரைஸாக வைக்கணும்னு சொல்லிட்டு படத்தை பற்றி பேசுவார் பட் காட்ட மாட்டார் ஃபுட்டேஜ். என் ஜிம் ட்ரைனருக்கெல்லாம் போய் காமிப்பார் சி திஸ் சாங் தட் சாங், அவர் வந்து சொல்லுவார் சார் நீங்கள் போர்ச்சுகலில் நடந்து வருவீங்களா எந்த ஷார்ட் நான் எப்போ நடந்து நீங்கள் எப்படி பார்த்தீங்கன்னா. அப்பா அந்த மாதிரி ஒரு சர்ப்ரைஸ் மெயின்டைன் பண்ணோன்னு அவ்வளோ பேச மாட்டார் படத்தை பற்றி பிஃபோர் த மூவி. பட் ஷௌர்யாவில் நானும் அவரும் லைக் 9:00 அவரை கூப்பிட்டேன், நைட்டில் 9 மணி அவரை கூப்பிட்டேன், 5 மணி காலையில் வரைக்கும் பேசிகிட்டு இருப்போம் படம் இப்படி படம் அப்படின்னு. தட் மச் வி யூஸ் டு டாக் அபவுட் த ஃபில்ம், இப்படி 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 வரும்னு நம்ம நினச்சி பார்க்கல. பட் அது எப்படி சொல்கிறது, வாட் வாட் ப்ரோ வாட் ஹா அஃப்கோர்ஸ் கூட தப்பு வாட் ஐயோ டோன்ட் இரிட்டேட் ப்ரோ ஐயோ எங்கே இருந்தா என்ன சொல்லிட்டு இருந்த வாட் வாஸ் ஷௌர்யா பத்தி சொல்லிட்டாரா. சோ யூ செட் இட்ஸ் எ சீக்ரெட் बिटवीन us நவ இட்ஸ் நாட் எ சீக்ரெட் எனிமோர். சோ ஷௌர்யா இஸ் வேரி இம்பார்ட்டன்ட்,
You should tell me that he showed you the clips. He didn't show me the clips and all. Padatha patti pesvaranga naanu avara bayangaram mokka potittu po phone la for hours, but avar illama la this wouldn't have been possible, and I'm so happy I met someone like you. I'm so close to him. He's like a brother to me, and you know, I love you. And anbudasa nalla nadichirukkar pa. Okay, next chumma vada நம்ம படத்தோட ஸ்ட்ராங்கஸ்ட் ஆசெட் அன்புதாசன். யூனோ ஃபர்ஸ்ட் அர்ஜுன் ரெட்டி பார்க்கும்போது இந்த கேரக்டர் வி ஹவ் டு கெட் த ரைட் பர்சன் ஃபார்ம்னு நினைச்சோம். அதே மாதிரி கரெக்டா, இஃப் நாட் ஐ கேன் சே திஸ் ஈவன் பெட்டரா, அவன் அந்த கேரக்டர்ல வந்து பண்ணியிருக்கான். அவன் எல்லாரும் அவனை பத்தி தான் பேசுறாங்க, என் ஃபேமிலி எல்லாம் த்ரூவ் நீ நல்லா பண்ணிருக்கடா, பட் அன்பு இல்லாமல் திஸ் மூவி இஸ் நத்திங் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி நடிச்சிருக்கான், எஸ்பெஷலி அந்த சீன்லனால அந்த அடி வாங்கினதுக்கு அப்புறம் நீ அந்த இது எடுத்து அதுக்கப்புறம் என்ன தூக்கிட்டு போவான், அதெல்லாம் நாங்கள் அது எனக்கு ஞாபகம் இல்லை ப்ரோ. அது ஷூட் பண்ணுது, அது அவ்வளோ ஒரு மாதிரி எப்படி இருந்துச்சு, ஒரு மாதிரி ரியலா டச்சிங்காக. நானும் அவனும் இல்லை லைக் ப்ராக்டிஸ்லாம் பண்ண மாட்டோம், சும்மா போய் அங்கே உட்காந்து டயலாக்லாம் பண்ணுவோம். வி ஹாவ் அ வெரி குட் கெமிஸ்ட்ரி, நாட் பிகாஸ் விர் குட் ஆக்டர்ஸ், பட் பிகாஸ் விர் வெரி குட் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் ஐ நோ ஹி ஹேஸ் அ வெரி பிரைட் ஃபியூச்சர். நான் கோலமாவு கோக்கிலால அவனை பார்த்தேன், அந்த டைம்லேயே எனக்கு தெரியும் சே இந்த மாதிரி ஒரு நடிகர் பாலிவுடுக்கு தேவை அப்படின்னு நினச்சேன். ஸோ தேங்க்யூ அன்பு. அண்ட் இங்கே ராஜசேகரன் இல்லையா, இன்னைக்கு ராஜசேகரன் வந்து ஒரு ஹீரோ த டைலாக்ஸ் வித் மூவி, அவரும் அப்பாவும் சேர்ந்து உட்காந்து டைலாக்ஸ் இருந்தாங்க. டைலாக்ஸ் ஒரு பெரிய அட்வான்டேஜாக அமைஞ்சிருக்கு, ஏன்னா அஃப்கோர்ஸ் தமிழ், பட் அதுக்கு அதை மீறியும் அப்பாவும் அவரும் ஒரு புதுசாக ஒரு மேஜிக் ஒர்க் அவுட் இருக்கு. அண்ட் இங்கே இருக்கிற அசிஸ்டன்ட் டிரெக்டர்ஸ் ஸ்டான்லி, கரண், ஷரா, வெங்கடேஷ், பார்கவி மேடம் வரல இன்னைக்கு, வினோத், அவங்கெல்லாம் சி தட்ஸ் வாட் ஐம் சேயிங், நோ வென் யூ டூ அ மூவி பீப்புள் கம் அவுட் டாக் அபவுட் த ஹீரோ அண்ட் இஸ் ஆக்டிங், பட் சி அட் த எண்ட் ஆஃப் த டே தட் இஸ் ஜஸ்ட் அ ஸ்மால் பார்ட். இவங்க கொடுக்குற வேலை தாங்க படமே. ஷரான்லாம் எனக்கு ஃபர்ஸ்டே ஃபர்ஸ்ட்டுக்கு முன்னாடி நைட்டு நான் என்னை டெக்ஸ்ட் பண்ணிட்டு இருக்கான், வாய்ஸ் நோட் அமைச்சிட்டு இருக்கோம், நான் ரெண்டு பேரும் தூக்கம் வரல இப்படி அப்படின்னு. ஐ ரியலைஸ் எனக்கு இருக்கிற அதே ஸ்ட்ரெஸ் அவனுக்கும் அதே மாதிரி. இட்ஸ் ஹிஸ் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் டூ, அண்ட் இட்ஸ் ஹிஸ் டெபியூட் டூ, தட்ஸ் ஹவு இட் இஸ் ஃபார் எவ்ரிபடி ஓவர் ஹியர். அண்ட் கரண், வெங்கடேஷ் சார் வெரி ஹார்ட் ஒர்க்கிங், அண்ட் யூனோ அவங்க என்ன சொல்கிறது, அவங்க ஒரு எப்போவுமே வந்து மோட்டிவேட் பண்ணுவாங்க. எஸ்பெஷலி வெங்கடேஷ் சார், அவர் கௌதமேந்திர சாரோட ஒர்க் பண்ணியிருக்காரு, ஸோ அவர் சொல்கிற எல்லா விஷயமும் நான் நிறைய கேட்பேன். நான் இந்த இடா இந்த படம் பார்த்துருக்கேன், அந்த படம் பார்த்துருக்கேன், பட் நீங்கள் பண்ணுறது நல்லாயிருக்குன்னு அதெல்லாம் சொல்லும்போது ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஸ்டான்லி, இவங்களெல்லாம் நான் ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்கேங்க, டப்பிங்கில் ஷூட்டிங்லலாம் நான் பயங்கர டார்ச்சர் பண்ணியிருக்கேன். ஸோ சாரி, பட் இன்னமும் அவரும் எனக்கு இருக்கிற பேஷன், இந்த ஸ்டேஜில் இருக்கிற எல்லாருக்கும் அங்கே இருக்கிற பேஷன் அவங்களும் அப்படியே மெயின்டைன் பண்ணுறாங்க, இஃப் நாட் மோர். தே ஆல் ஐ நோ ஆர் கோன் பி கிரேட் ஃபில்ம் மேக்கர்ஸ் சம் டே, கிரேட் டெக்னீஷியன்ஸ் தே ஆல்ரெடி ஆர், பட் தே கோன் பி மச் பெட்டர். தேங்க் யூ ஃபார் பீங் ஆன் திஸ் ஃபர்ஸ்ட் ஃபிலிம். நவ் கம்மிங் டவுன் டு த மேன், த மித், த லெஜண்ட், தனுஷ். தனுஷ் நன்றி. இல்லை, இந்த படத்தில் வெறும் என் உடலும் வெறும் எப்படி சொல்றதுப்பா, ஜீன்ஸ் தலைமுடி இல்லை, பாடினா எப்படி சொல்லுவோம், அந்த உருவம் உருவம் உருமா ஒன்று புரிஞ்சிச்சு. நான் என்ன சொல்றேன்னா, அது நான் ஆக்சுவலாக நான் தியேட்டரில் படத்தை பார்க்கும்போது இல்லை, அது ஐம் நாட் இப்போ டு சீ இட் இஸ் மீ, ஐம் சீங் இட் இஸ் அப்பா, யூனோ ஹவு இட் யூஸ் டு ஃபீல் வென் இஸ் யங்கர். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது இல்லை, இருக்கிற நான் நல்லா நடிச்சிருந்த சீன்ஸ் எல்லாம் பா அப்பாடா அப்பா மேட் மீ டூ தட், த சீன்ஸ் ஐ டென்ட் டூ வெல் நோ தட்ஸ் மை ஃபால்ட் தட்ஸ் மீ அப்படின்னு யோசிக்கிறேன். பிகாஸ் எங்கள் அப்பா அவ்வளோ பார்த்து பார்த்து என் பர்ஃபார்மன்ஸை மோல்ட் பண்ணார் இந்த படத்துக்காக. அண்ட் எப்படி சொல்கிறது, அவர் அந்த கேரக்டர் அவ்வளோ புரிஞ்சுக்கிட்டாரு, அதனால தான் நான் இப்படி நீங்கள் இந்த படத்தை பார்க்கும்போது யூ ஃபீல் தட் ஐ எம் இந்த கேரக்டர் பிகாஸ் ஆஃப் ஹிம். ஆக்சுவலாக அவர் ஆதித்யா வர்மா என்ன மூலியமாக அந்த கேரக்டரை பார்த்தாரு, அதே மாதிரி அவர் கண்ணால் நான் அந்த கேரக்டரை பார்த்தேன். எங்கள் அப்பா ஆக்சுவலாக எப்படி சொல்கிறது, என் மேலே இருக்கிற அன்பும் பாசமும் இந்த படத்தில் அப்படியே தெரியுது, அதே மாதிரி அவருக்கு சினிமா மேலே இருக்கிற பேஷன் அண்ட் லவ் இந்த படத்தில் தெரியும், இட் வில் ஷோ. அண்ட் தி சேம் வே, நான் சின்ன வயசுலேருந்து நிறைய பேர் கேட்குறாங்க, என்ன ஒன்று இன்ஸ்பயர் பண்ணிச்சு, எப்போ நீ ஆக்டிங் பண்ண டிசைட் பண்ண, அந்த மாதிரி நான் பிறந்ததுலேருந்து நான் எங்கள் அப்பா படம் பார்க்கும்போது எனக்கு சினிமானா ரொம்ப பிடிக்கும், எங்கள் அப்பானா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ யூ கேன் சீ தட் ஐ லவ் மை ஃபாதர் அண்ட் ஐ லவ் சினிமா, அண்ட் தட் ஹீ லவ்ஸ் மீ அண்ட் ஹீ லவ் சினிமா வென் யூ வாட்ச் திஸ் மூவி. எது யா இருப்பா இருப்பா, உன்னை பற்றி பேசுகிறேன்ப்பா, லெட் மீ ஃபினிஷ், லைக் யூ கைஸ் கான் டூ திஸ் அண்ட் ஐம் டாக்கிங் ஆல்ரெடி, ஐ டோன்ட் பை அண்ட் யூ இன் கீப் இன்டரப்டிங், ஐ வாண்ட் ஃபர்கெட் எனிபடி. சாரிங்க, எங்கள் அப்பானால தான் இந்த படம் நடந்திருக்கு, எங்கள் அப்பானால தான் இந்த படம் இப்படி வந்திருக்கு. நான் என் பாயிண்ட், நான் என் லைஃப்பில் எதுவும் ஒன்று நல்லா பண்ணாலும் எங்கள் அப்பானால தான், எங்கள் அப்பானால மட்டும்தான்.
தான் நான் இங்கே இருக்கேன். என்னால் உங்கள்கிட்டலாம் பேச முடிஞ்சுது. இந்த ஒரு இந்த மாதிரி ஒரு படம், இந்த மாதிரி ஒரு ரீச், இந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ், ஏன் லைக் யூனோ நிறைய சீன்ஸில் சொல்கிறாங்க, த்ரூ நீ முன்னாடி படத்துலேருந்து இந்த படம் நீ உன்னை பார்க்கும்போது நீ நல்லா இருக்கும், முடியெல்லாம் செட் ஆகுது. ஆக்சுவலாக நான் அவ்வளோலாம் செட் ஆகலை, ஆனால் ஷார்ட்டுக்கு முன்னாடி அப்பா ஒரு சூப்பர் ஸ்டாராக இருந்துட்டு ஒரு அதெல்லாம் மறந்துட்டு ஓடி வந்து எங்கேருந்தோ ஓடி வந்து எனக்கு மீசை இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி, முடியெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி, இதெல்லாம் கலர் பண்ணி ஃபில் பண்ணி கரெக்டாக அப்படியே மெயின்டைன் பண்ணுவார். அந்த அவர் கம்ப்ளைண்ட் பண்ணவே மாட்டார். ஆக்சுவலாக ஆர்ட் டிபார்ட்மெண்ட் இருக்காங்கல்ல இந்த படத்துக்காக, ஸோ தே கேன் மூவ் த ப்ராப்ஸ் அண்ட் ஆல் இஃப் தே வாண்ட். பட் அப்பாவுக்கு அந்த டென்ஷனில் அவரே ஃபர்னிச்சர்லாம் தூக்க அனுப்பிச்சிட்டு இங்கே அங்கே ஃப்ளாட்லாம் ஹி ஸ்டார்ட் மூவிங் இட். ஸோ ஹீஸ் அ ஹார்ட் ஒர்க்கர், ஃபிசிக்லி கம்ஸ் டவுன் அண்ட் டஸ் த ஒர்க் ஃபார் எவ்ரி டிபார்ட்மெண்ட். அதான் அங்கே அதான் இந்த படம் லைக் என்ன ஹிட்னு சொல்கிறாங்க, நல்லா போகுதுன்னு சொல்கிறாங்க, நல்ல ரெஸ்பான்ஸ்னு சொல்கிறாங்க. அது அந்த கிரெடிட் நான் சுத்தமாக எடுக்க மாட்டேன் இன்னைக்கு. இட் கோஸ் டு எவ்ரிபடி ஹியர், இட் கோஸ் டு கலைமாமா, கதிர் மாமா, முத்துராஜ் மாமா, விஜய் மை அசிஸ்டன்ட், ஆல் தி அசிஸ்டன்ட் டிரெக்டர்ஸ், அது க்ரூ ஓவர் ஹியர், திஸ் இஸ் ஹூ இட் கோஸ் டுங்க. வெறும் ஒரு ஆர்டிஸ்டானால் நான் பண்ணியிருக்கேன். அப்பா பற்றி என்ன சொல்லணுன்னே தெரியல, பிகாஸ் இது என் அடையாளமே அது எப்படி சொல்கிறது, த்ரூவ் விக்ரம், தட்ஸ் மை நேம். அண்ட் இன் தேட் I'm glad Dhruv has a small part now, but it is all and will always be Vikram. And idukapra na padam panvena therila enak avlo bayam appa lama na eppadi oru set ku poporennu, and avar avlo input kudupaar, so it became easy for me. But without him I'm nothing. He's a good actor, he's the best actor according to me, but he's an even better father. And in the padathukku actually na yaro en attack pannanga Instagram la, the opening scene la and the bottle la thookumbodhu oru flight satham varum. ஏய் வா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தப்பா என்ன டீட்டெயிலுங்கள, தென் ஒன்லி ஐ ரியலைஸ் எவ்ரி ஸ்மால் திங், எவ்ரி ஸ்மால் நாய்ஸ் இந்த மூவி ஆல்சோ. அது நீங்கள் நோட்டீஸ் பண்ணுறீங்களோ இல்லையோ எல்லா விஷயமும் அப்பா வேலை செஞ்சுருக்காரு. அண்ட் உடம்பை கொடுத்துட்டு, உடலை கொடுத்துட்டு, மனசை கொடுத்துட்டு, யூனோ ஹி கேவ் இஸ் சோல் ஃபார் திஸ் ஃபிலிம். ஹீ டென்ட் ஒர்க் ஃபார் த பாஸ்ட் 10 months, ஹி இஸ் நாட் பின் டூயிங் ஹிஸ் ஓன் திங்ஸ். நம்ம ப்ராஜெக்டில் தான் கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்காரு, ஏன்னா அவருக்கு அந்த ப்ராஜெக்டில் அப்படி ஒரு பேஷன். ஆதித்யா வர்மா, ஆதித்ய வர்மா will always be special to me, because ஆதித்ய வர்மா இன் மை ஐஸ் இஸ் மை டேட். எங்கள் அப்பாவுக்கு இந்த மாதிரி ஒரு லான்ச் அவர் வயசில் கிடச்சிருந்துச்சுன்னா அவர் வேறு லெவலில் போயிருப்பார். அந்த படம் எல்லாரும் அந்த படத்தை பற்றி பேசியிருப்பாங்க. இஃப் ஹி வாஸ் 22 அண்ட் ஹி காட் திஸ் மூவி, ஹீ குட் ஹவ் டேக்கன் இட் டு த நெக்ஸ்ட் லெவல். பட் எப்படியோ எனக்கு அமைஞ்சிருக்கு, அண்ட் ஐம் ஹாப்பி. ஐ யூனோ யூ ஆல் லைக் இட் அண்ட் ஐ மேட் யூ ஆல் ப்ரவுட். அண்ட் யூ அப்பா, ஐ லவ் யூ, தேங்க் யூ எவ்ரிபடி. Sorry. Mukesh sir, number producer, ஒரு டப் ஸ்மாஷ் மூலிமா நான் பார்த்துட்டு, யூனோ இஃப் ஹீ காண்டாக்டட் அஸ் ஃபர்ஸ்ட் ஃபார் அர்ஜுன் ரெட்டி ரீமேக்னு. பட் இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் படம் நடந்த விஷயம், அதுக்கப்புறம் அதை யூனோ அதை மறந்துட்டு ஒரு நல்ல படம் தமிழ் ஆடியன்ஸ்க்கு கொடுக்கணும்னு ஒரு மோட்டிவேஷனோட இந்த படத்தை பண்ணார். ஐட் லைக் டு தேங்க் ஹிம், ஏன்னா அவர் இல்லாமல் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைச்சிருக்காது. அண்ட் ஹீரோயின் அஃப்கோர்ஸ் வனிதா இஸ் ஆர் இட் அ வெரி நியூ ஃப்ளேவர் டு திஸ் மூவி. நிறைய பேர் சொல்கிறாங்க யூனோ ஹர் கேரக்டர்ஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ப்ரீத்தி இந்த அதர் டூ மூவிஸ், ஏன்னா அது ஒரு புது ரிலேஷன்ஷிப், ஒரு புது கெமிஸ்ட்ரி அதை ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸோ ஐம் வெரி ஹாப்பி தட் ஷீ குட் ஒர்க் ஆன் திஸ் ஃபிலிம். அண்ட் அஃப்கோர்ஸ் பிரியா ஆல்சோ, ஐ ஹவ் பின் வாட்சிங் அவுட் ஃபார் அ லாங் டைம் இன் அ மூவிஸ். அண்ட் நம்மளோட படத்தில் ஒரு பாட்டில் வந்திருக்காங்கன்னு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இல் ஆல்வேஸ் பி சம்திங் ஐல் ரிமெம்பர். அண்ட் தேங்க் யூ டு த ப்ரெஸ் அண்ட் த மீடியா தட்ஸ் ஹியர் டுடே. யூ ஆல் ஹவ் பின் வெரி சப்போர்ட்டிவ் அண்ட் ஹோப்ஃபுல்லி ஐ கேன் இம்ப்ரெஸ் யூ ஆல், பிகாஸ் யூ ஆல் ஆர் த ரியல் எப்படி சொல்கிறது, த ரியல் டீல். ஸோ தேங்க்யூ எவ்ரிபடி. இந்த படத்தோட ஒரு 5 முக்கியமான விஷயங்கள், முக்கியமான காரணங்கள், இந்த படத்தில் என்னை பாதித்த முக்கியமான விஷயங்கள். ஃபஸ்ட்டு சொல்லணுன்னா ஐ வாண்ட் டாக் அபவுட் சந்தீப் வங்கா. சந்தீப் வங்கா வந்து அமைச்ச கதை, அமைச்ச கதாபாத்திரம், இதுதான் நம்ம எல்லாருமே வந்து மூவ் பண்ணி வச்சுருக்கு. நீங்கள் வந்து ஹிந்தியில் பெரிய ஹிட்டாக இருக்குது, தெலுங்கில் பெரிய ஹிட்டாக இருக்குது, கேட்டால் எந்த பாஷையிலையும் இந்த படத்தை வந்து சோலை மாற்றாமல் கரெக்டாக பண்ணால் இந்த படம் எல்லா பாஷையிலையும் ஹிட் ஆகும். அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு கதையும் கதாபாத்திரம் உருவாக்குனதுக்கு தேங்க்யூ சந்தீப், லவ் யூ ஃபார் திஸ். ரியலி டென்ட் ஹேவ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு சே திஸ் ஏர்லியர். தேங்க்யூ ஃபார் கிரியேட்டிங் சச் அ வண்டர்ஃபுல் ஸ்கிரிப்ட். அவரை மீட் பண்ணியிருக்கோம் ஷூட்டிங் நடக்கிற போது. இட் வாஸ் ரியலி அ குட் எக்ஸ்பீரியன்ஸ், த்ரூவ் லவ்ட் இட். அண்ட் ஐ ஹாவ் டு தேங்க்ஸ் சந்தீப், அண்ட் தட் மை ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் இஸ் டு ஹிம். ரெண்டாவது, அந்த மாதிரி ஒரு கதை, அந்த மாதிரி ஒரு கதையை பார்த்துட்டு, ஒரு டப் ஸ்மாஷ் மட்டும் பார்த்துட்டு, டப் ஸ்மாஷில் த்ருவ் என்ன ஒரு என்னடா வயசு, உனக்கு ஒரு 13-14 இருக்கும்ல,
ரொம்ப கேவலமான ஒரு வயசு. அந்த டைமில் பண்ண ஒரு டப் ஸ்மாஷை பார்த்துட்டு ஒரு சின்ன பொறி பார்த்து இந்த மாதிரி ஒரு கனமான ஒரு கதாபாத்திரம், இந்த மாதிரி ஒரு இவ்வளோ கனமான ஒரு கதாபாத்திரம் படத்தை இவனால் தூக்கிட்டு போக முடியும், இவனால் நடிக்க முடியும் நினச்சி நம்பி எங்கள் வீட்டுக்கு வந்த முகேஷ் சாருக்கு மிகப்பெரிய நன்றி. இதை வந்து நமக்கு வந்து நான் வந்து யோசிக்கல, துருவ் வந்து இப்போ நடிக்க போ நடிக்கணும் இன்னும் எங்களுக்கு இன்னும் ஒரு 4-5 வருஷம் போட்டோம் ஜாலியாக இருக்கு. என் ஒய்ஃப் இன்னி ரிலீஸ்க்கு முன்னாடி வரைக்கும் சொல்லிச்சு, உனக்கு என்ன பிரச்சனை இவ்வளோ யங்காக எதுக்கு அந்த மாதிரி ஒரு இது எப்பவுமே ஃபீல் பண்ணி. நானும் அதே மாதிரி தான், சரி ஒரு 5 இயர்ஸ் அவன் என்ன வேணால் பண்ணிக்கிட்டோம், ஆனால் அது வந்து எங்கள் கதவை நாக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு கதை இருக்குது நீங்கள் பண்ணுறீங்க. நான் படம் பார்த்தோடனே எனக்கு பயங்கர கான்ஃபிடென்ஸ் இருந்துச்சு துருவால் இது கண்டிப்பாக பண்ண முடியும். அண்ட் இந்த படத்தை வந்து நம்ம இந்த படம் டெஃபினட்டாக ஒரு நல்லா பண்ணனா ஒரு ஷோ ஷார்ட் விக்ட்ரி ஆமையே நான் நினச்சேன். ஆனால் அந்த இது வந்து முகேஷ் சார் வந்து எங்ககிட்ட வந்து பேசினது, எங்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுத்தது, அத்தனை ஹீரோஸ் ஃப்ரீயாக பண்ணுறோன்னு சொல்லியும் எங்ககிட்ட வந்ததுக்கு துருவ நாயர் ஆல்வேஸ் இன்டர்டெட் யூ சார். இன்றைக்கி வந்து அவர் ஏதோ ஒரு கோயிலில் உட்காந்துட்டுருக்காருன்னு நினைக்கிறேன், அவர் வரல, நிறைய பேர் வரல. இது வந்து ஒரு சடனாக நாங்கள் வந்து துருவ் வந்து நாளைக்கு ஊருக்கு போகிறோம், நான் வந்து எனக்கு ஷூட்டிங் நாளைக்கு ஆரம்பிக்குது, நான் விஜய் சார் ஓகே இன்றைக்கி வந்து லெட்ஸ் மீட் எவ்ரிபடி, ஸோ ரியலி சாரி தட் அதில் பாதி பேர் பனிட்டா ஊருக்கு போயிட்டாங்க, பிரியா ஃபோட்டோ ஷூட் யாராலையும் வர முடியல, ரவிகே சந்திரன் அவர் இல்லை. ஸோ அது ஒரு தேங்க்ஸ். இன்னொரு தேங்க்ஸ் வந்து ரவிகே சந்திரனுக்கு சொல்லணும், ஏன்னா இவர் வந்து முகேஷ் சார் வந்து ஒரு படம் அவரை வச்சு டைரக்ட் பண்ண போகிறாரு, டைரெக்ஷனில் பண்ண போகிறாரு அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது என்னை கேட்டார் இந்த இது நான் சொன்ன அவரை மட்டும் நீங்கள் சினிமாட்டோகிராஃபியில் பிடிச்சி கொண்டு வந்தீங்கன்னா இட் பி அ ரியலி பிக் பூஸ்ட் ஃபார் அ ஃபிலிம், வேறு ஒரு காலத்தை கொண்டு போகும் ஒரு குவாலிட்டி கிடைக்கும்னு. ரவி தேங்க்யூ, நீங்கள் வந்து இந்த படத்தில் வந்து நீங்கள் கொடுத்த அந்த எஸ்தெட்டிக் சென்ஸ், நீங்கள் கொடுத்த ஐடியாஸ், நீங்கள் கொடுத்த சப்போர்ட் எல்லாமே வந்து எங்கள் படத்துக்கு ஒரு பெரிய பலமாக அமைஞ்சதுக்கு நன்றி ரவி. அண்ட் அவ்வளோ எனக்கு என்ன பிடிச்ச விஷயம்னா அவர் வந்து எப்போவுமே விளையாடுவார் கேமராவோட, ஆனால் இந்த படத்துக்கு அது பண்ணக்கூடாது, கதையோடையே போகணும்னு சொல்லிட்டு அடக்கி நிதானமாக ரொம்ப ரொம்ப ஏதாவது ஒரு இடத்துல தான் ஒரு சில்வெட் ஷாட் அந்த மாதிரி பண்ணியிருப்பார், போர்ச்சுகல் சாங்கில் கொஞ்சம் விளையாண்டுருப்பார், இல்லைனா இந்த கதைக்காக பண்ணார். அ பிக் தேங்க்ஸ் டு. அடுத்தது இந்த படத்தோட ஒரு மிகப்பெரிய பலம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும், அன்பு. அன்பு வந்து நான் இந்த கேரக்டர் பண்ணுற போதே நான் அவங்ககிட்ட சொன்னேன், டெய்லி சொல்லியிருந்தேன் நல்லா பண்ணுறா, துருவை எவ்வளோ டார்ச்சர் பண்ணணும் நான் எல்லாருமே டார்ச்சர் பண்ணேன், அன்பு வந்து பயங்கரமாக டார்ச்சர் பண்ணேன், நீ வந்து இந்த படம் ஏன்னா எங்களுக்கு வந்து எல்லா கேரக்டர்ஸுமே வந்து இந்த படத்தில் நல்லா அமைஞ்ச எல்லாமே நல்ல கேரக்டர்ஸ், பட் அதில் வந்து முக்கியமான கேரக்டர் இந்த படத்தை துருவோடு கொண்டு போகிற ஒரு கேரக்டர் வந்து ராகுல் பண்ண கேரக்டர் ரொம்ப அருமையாக பண்ணார். ஸோ எனக்கு அந்த கேரக்டர் மட்டும்தான் பயமாகவே இருந்துச்சு இவர் யார் போடலான்ட்டு. ஸோ அன்பு பார்த்த உடனே அவர் கேரக்டர் மாதிரிலாம் செட் ஆகிட்டாரு, நடிப்பு கொஞ்சம் நல்லா பண்ணுறது இதாதுன்ட்டு, பட் எனக்கு வந்து அந்த அளவுக்கு வரணும் ஏன்னா கம்பேர் பண்ணுவாங்க டெஃபினட்டாக. ஸோ அவனை விடவே இல்லை, ஆனால் நான் எப்போவுமே டெய்லி அவங்ககிட்ட சொன்ன வார்த்தை இந்த படத்துக்கு அப்புறம் நீ பாடுறா, இப்போ நான் ஏதோ சொல்கிறேன்னு நினைக்கிறேன், இந்த படத்துக்கு அப்புறம் அவருக்கு ரொம்ப நல்ல பேர் வரும், நிறைய படம் வரும் இதாதுன்ட்டு. அதனால் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் உங்களெல்லாம் ப்ரூஃபாக வச்சுக்கிட்டு அவனுக்கு வர மாதிரி படங்கள் எல்லாத்துலேயுமே ஒரு 10% எனக்கு கொடுப்பான்னு நான் நம்புகிறேன். கொடுப்பியாடா, நான் பிளாக் ஷீப்பில் பண்ணுற மாதிரி அப்படியே நீங்கள்லாம் அதுக்கு சாட்சி. அவன் கொடுக்க மாட்டான், அவனை பார்த்தாலே தெரியுது ஃப்ராடு பையன், ரொம்ப பாவம். நான் நிறையா தடவை அவனை துருவ அரைகிற ஷாட்டு மெதுவாக தட்டிகிட்டு இருப்பான் அந்த ட்ரக் சீனில், நான் சொன்னேன் டேய் நல்லா அரடா, ஐயோ சார் நான் சொன்னேன் நல்லா அரடா, நல்லா அரைய பொறியா இல்லையான்னு சொன்னால் நல்லா அரைஞ்சிட்டான் ஏதோ சொதப்பிட்டான் அப்புறம் சொல்லிட்டு பாரு, இன்னும் ஒரே டேக் தான், இந்த டேக்கில் நீ நல்லா அரையிற, இதுக்கப்புறம் நீ அரைஞ்சி திருப்பி ரீடேக் எடுத்தினா நான் ஒன்று அரைவேன் என் மகன், அவ்வளோதான் எனக்கு ரெண்டு டேக் தான் போக முடியும். அந்த டேக் எப்படியே சமாளிச்சிட்டான், பட் இட் வாஸ் ஜாலி. பட் தனுஷ், ஐ மீன் அன்பு பற்றி இங்கே எங்கே சொல்லணும்னா, அன்பு இஸ் நாட் த ஸ்ட்ரென்த் ஐம் டாக்கிங் அபவுட், ஐ எம் சேயிங் அன்போட டயலாக்ஸ் படத்தில் வந்து நீங்கள் எல்லாம் சிரித்ததுக்கு முக்கியம் காரணம் இந்த டயலாக்ஸ் வந்து ராஜசேகர் உட்கார்ந்து எழுந்தனா நானும் அவர் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணேன், பட் நான் இந்த காமெடி சீக்வன்சஸ் அன்போட சீக்வன்ஸ் மட்டும் வினோத் மாரின்னு அவர் ஒரு நடிகர், அவர் ஒரு காமெடி ரைட்டர், உங்களுக்கு தெரியும் ஸ்கெட்ச்லாம் என் கூட நடிச்சிருக்காரு, உட்காந்து நான் கேட்ட உடனே ஒரு 2-3 நாள் வந்து உட்காந்து எழுதி அவனோட டயலாக்ஸ் மட்டும் அவரை தனியாக வச்சு எழுத வச்சேன். ஸோ அந்த தியேட்டரில் கிடைக்கிற ஒவ்வொரு சிரிப்பும் ஒவ்வொரு கைத்தட்டலும் அன்பு கிடைக்கிறது எல்லாமே அன்பு. ஐ திங்க் யூ ஹேவ் டு சே தேங்க்ஸ் டு வினோத் மாரி, தேங்க்யூ வினோத், அற்புதமான காமெடி, ரொம்ப க்யூட்டாக, ரொம்ப நான் விட சொன்னேன் நீ வந்து சீனை மாற்றக்கூடாது டயலாக் மாற்றக்கூடாது, உன் ஸ்டைலில் நீ எப்படி சொல்ல சிரிக்க வைக்கணும் ஆனால் அப்படின்னு சொன்னேன். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி அன்பு கேரக்டர் வந்து தெலுங்குல விட இங்கே வந்து காமெடி நிறையா இருக்கும், இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன விஷயங்கள் நாங்கள் பண்ணியிருக்கோம் தெலுங்குல ஹிந்தியில் இல்லாத விஷயங்கள், லைக் பிகினிங்கில் பார்த்தீங்கன்னா அந்த சீக்குள்ளே அந்த போகிறது வந்து அவங்களது வந்து ஒரு பெட் மேலே படுத்துட்டு இருப்பாங்க, அது வேற எங்கேயோ ஒரு சிம் ஒரு ஒரு மாதிரி ஐக்கானிக்காக ஆன ஒரு
ரொம்ப ஃபேண்டஸியாக இருக்கும். ஆனால் நாங்கள் பண்ணது வந்து ஒரு கதையோடையே போவோம். எண்டில் அந்த இருக்கிற விஷயம், அந்த பாட்டி பேசுகிற விஷயம்லாம் ஆக்சுவலாக அந்த தெலுங்குல கிடையாது. அது வந்து ரவியோட பையன் அந்த மாதிரி பண்ணுவாராம், அவரை வாட்ச்லாம் எடுத்து வச்சுக்குவாராம், அப்புறம் இதுதான் வேணும் நடம் பிடிப்பாராம். ஸோ அது வந்து எனக்கு அந்த கேரக்டரோட ஒத்து போச்சு. ஸோ அந்த டயலாக்ஸ்லாம் மாற்றி, அதே மாதிரி பனிட்டா வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹிந்தியில் மிசாஜ்னி இது அதுன்னு எல்லாரும் சொல்கிறாங்க தெலுங்குல, பட் நமக்கு ஏன் ஒர்க் அவுட் ஆகுதுன்னா, அவங்க வந்து பிகினிங்லேருந்து அவங்களுக்கும் ஒரு சின்ன ஒரு ஆசை இருக்குதுன்னு அதை கொஞ்சம் நாங்கள் காமிச்சோம் பிகினிங்லேருந்தே அந்த இது பண்ணுது. ஸோ ஆல் திஸ் வி டிட் லிட்டில் லிட்டில் சேஞ்சஸ். ஸோ எனக்கு கடைசியாக தேங்க்ஸ் சொல்கிறது அப்படி சேஃப் ஃபார் மை ஃபேன்ஸ். எனக்கு வந்து இந்த படம் வந்து படம் வரதுக்கு முன்னாடியிலிருந்தே ஒரு எதிர்பார்ப்பு பண்ணி அல்ல, அந்த ஒரு கிரேஸ் என்னோட படத்தை விட ஒரு ஜாஸ்தியான கிரேஸ் என் பையனுக்காக அவங்க நீங்கள் பண்ணது வந்து மிக 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 பெரிய ஒரு பலம். இன்றைக்கி அந்த ஸ்க்ரீனில் போட்டது வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அதை பார்க்கும் போது அது வந்து சிரிக்கிறதா ஃபீல் பண்ணுறதா இல்லை ஷாக் ஆகிறதா எனக்கு என்ன ஃபீல் பண்ணுறது தெரியல. அது வந்து அந்த ஃபேன்ஸுன்றது வந்து ஒரு விஷயம் எல்லா நடிகர்களுக்கும் ரொம்ப முக்கியமான விஷயம்னு இதை பார்க்கும்போது மீண்டும் மீண்டும் எனக்கு அந்த வந்து எனக்கு உண்டாக்குது. ஸோ திஸ் இஸ் த திங், இவங்களுக்கெல்லாம் தேங்க்ஸ் சொன்னது. பட் இது இல்லாமல் எனக்கு வந்து முகேஷ் சார் ஒரு ஃபுல் ஃப்ரீடம் பிகினிங்லேருந்தே இதுதான் வேணும், இந்த டைரக்டர் தான் வேணும், இந்த டீம் தான் வேணும் அப்படின்னு சொல்கிற போது எனக்கு ஒரு ஃப்ரீடம் கொடுத்தாரு. ஐ ஹாவ் டு தேங்க் யூம் ஃபார் தட். அண்ட் இதில் வந்து நமக்கு வந்து புதுசாக நிறைய பேர் இன்ட்ரடியூஸ் பண்ணுன்னு தோணுச்சு. அந்த மகில கிரி, ஐ வாஸ் நாங்கள் இந்த படத்தில் பண்ண மிகப்பெரிய விஷயம் மிகப்பெரிய ஒரு பங்குனா டெஃபினட்டாக அது கிரி அண்ட் அஃப்கோர்ஸ் ஷௌர்யா. கிரி இந்த படத்தில் இல்லைன்னா இந்த படம் இந்த படமாக இருக்காது. நம்ம என்ன வேணாலும் பண்ணியிருக்கலாம் இந்த படத்தை, இது இன்னும் ஸ்டைலாக்கியிருக்கலாம், இன்னும் செலவு பண்ணியிருக்கலாம், என்ன வேணால் பண்ணியிருக்கலாம். ஆனால் ரொம்ப தெளிவாக இந்த சோல் வேணும், அர்ஜுன் ரெடி தான் வேணும்னு நினச்சிட்டு நான் சொல்லியிருந்தோம். ஏதாவது அசிஸ்டன்டேட்டர் கிடைப்பான பார்த்தா கிரி இஸ் அ கோ டைரக்டர், அவர் வந்து மகாநட்டி பண்ணியிருக்காரு, அர்ஜுன் ரெடி அவங்க கோ டைரக்டராக இருந்திருக்காரு. அவர் வந்தபோது ஒவ்வொரு சீனும் ஒவ்வொரு ஷார்ட்டும் அவர்கிட்ட பேசாமல் நாங்கள் எதுவுமே பண்ணதே இல்லை. இது தான் இவ்வளோதான் இதான் மீட்டர், இவ்வளோதான் அழுகணும், இதுக்கு மேலே அழுகக்கூடாது, இது கம்மியாக அழுகக்கூடாது, இந்த இடத்துல கோபமாக தான் இருக்கணும். அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்ல வரைக்கும் எல்லா விஷயங்களுமே வந்து ஹி இஸ் ஸோ ஹார்ட் ஒர்க்கிங். அதில் உட்காந்து அவர் கைட் பண்ணி எங்களை அந்த ட்ராக்ல வச்சதுக்கு கிரி தேங்க்ஸ் அ லாட் ஃபார். இஃப் திஸ் ஃபிலிம் இஸ் வாட் இட் இஸ் டுடே, இட் இஸ் பிகாஸ் ஆஃப் யூ அண்ட் அவரோட நண்பர் அர்ச்சனா சொன்ன மாதிரி உருவமும் உடலும் எண்ணமும் வாட் எவர் ரெண்டு பேரும் சேர்ந்து எங்களை காலி பண்ணிடுவாங்க. சின்ன சின்ன விஷயம் நாங்கள் வந்து ஆக்சுவலி சொல்லுவோம், இந்த இடத்துல பனிட்டா அப்படி கீழே பார்த்துட்டு மேலே பார்க்கணும், அதுக்குள்ளே ரெண்டு பேரும் கார்னர் போயிட்டு அது லேது காது கிந்த சூசி தர்வத்த பையனை சூசி காது கிந்த சூன் அப்படி கரெக்டாக ஒரு செகண்ட் ஆட்டி பெட்டர் இருக்கா எதுக்கு ரெண்டு செகண்ட் அவனு கரெக்டாக தென் தெரிச்சு இன்னொன்று சி இது இதுன்னு சொல்லிட்டு அவ்வளோ நேரம் அந்த ஒரு சின்ன சத்தியமாக இவங்க நம்ம ஏடிஸ் எல்லாருக்குமே தெரியும் இதுதான் உண்மை. ஒவ்வொரு சின்ன விஷயம்னா பெரிய விஷயம் யோசிச்சு பாருங்கள். அது வந்து அவ்வளோ ஹார்ட் ஒர்க்கிங் எப்போவுமே இந்த படத்தை பற்றி சிந்திச்சு வாட் யா தட் இஸ் ஸோ ஸோ லைக் ஈவன் சிந்திச்சு அந்த ஒரு ரொம்ப அடமெண்ட்டாக ரொம்ப இதாக பண்ணி எங்களை வந்து எங்கேயாவது நம்ம அப்படியே போயிடும்ல லைக் ரவி திடீர்னு இல்லை இப்படிலாம் இல்லை சார் ப்ளீஸ் சார் ப்ளீஸ் சார் ப்ளீஸ் சார் சார் காசா சார் காசா காசா இதான் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லார் இவரு நோ சார் ஆக்சுவலி இட்ஸ் லைக் அப்படின்னு ரெண்டு பேரும் ஒரு ராயல் அண்ட் ஹாடி மாதிரி வந்து எங்களை காலி பண்ணி சரிடாப்பா சரி சரி விடுங்கப்பா விடுங்கப்பா கீழே பார்க்கணும் அவ்வளோதான் பார்த்தாச்சு விட்டுருப்பா கா சார் அது ஏன்ட்டே அர்ஜுன் ரெடியிலோ அது அது தெரியும் பாப்பா கீழே பார்க்குறா ஓகேவா ஓகே டன். ஸோ அந்த மாதிரி அண்ட் தேங்க்ஸ் கிரி, இட்ஸ் லைக் இட் வாஸ் லவ்லி ஒர்க்கிங் வித் யூ. நீங்கள் வந்து மிகப்பெரிய படங்கள் செய்ய போகிறீங்க. யூ ஆர் கோயிங் டு பிகம் ஒன் ஆஃப் தி பிக்கஸ்ட் டைரக்டர்ஸ். கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆல்ரெடி ஃபார் யோர் ஹார்ட் ஒர்க். ஐ திங்க் தட்ஸ் வாட் ஷுட் ஹேப்பன் டு யூ. அண்ட் ஷௌர்யா, நீங்கள் என் இஸ் நாட் ஜஸ்ட் அ கோ டைரக்டர், இஸ் மோர் தென் தேட், இஸ் அ ஃப்ரெண்ட். நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மேடையில் ஷௌர்யா இல்லாமல் என்னால் யாரோடையும் கனெக்ட் பண்ணியிருக்க முடியாது. ஸோ வெரி ஹார்ட் ஒர்க்கிங், ஸோ வெரி கமிட்டட், ஸோ த்ரூ சொன்ன மாதிரி அதுக்குள்ளேயே ரெண்டு பேரும் இருந்தாங்க. ரொம்ப நன்றி போது ஐ மீன் இது நீங்கள் எல்லாம் பண்ணியிருக்க முடியாது. அண்ட் ரவி அஃப்கோர்ஸ் அண்ட் ரதான் மியூசிக், எனக்கு வந்து நம்ம தமிழ் பையன் தெலுங்கில் வந்து பாப்புலர் ஆகிட்டு தமிழில் வந்து அவர் பண்ண படங்கள் நான் எப்பவுமே அவர்கிட்ட சொல்லுவேன், ரதான் நீங்கள் பாருங்கள் இந்த படத்துக்கு அப்புறம் நான் உங்களை நான் வந்து செஞ்சு காட்டுறேன். நீங்கள் ஒரு மியூசிக் டைரக்டர், நீங்கள் வந்து தமிழில் வந்து நீங்கள் வந்து ஒரு பெரிய ஸ்டாராக போகிறீங்கன்னு சொன்னேன். மியூசிக் வந்து இட்ஸ் பிக்ட் அப், இட்ஸ் டன். நம்ம வந்து இப்போ படம் ஹிட் ஆனது பிறகு ஐ எம் ஷுர் தட் இட் வில் ரீச் மோர் ஆடியன்ஸஸ் அண்ட் தேங்க்யூ ரதன். நீங்கள் பண்ண அவர் பண்ண அதே ட்ராக்ஸு அதே எதுவுமே மாற்றலை, ஒரு சின்ன விஷயம் தான் இங்கே மாற்றிருக்கோம். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆர்ஆர், ரொம்ப பிடிச்ச சாங்ஸ் அதே சாங்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஐ லவ் த மியூசிக் விச் இஸ் அ பிகினிங்லேருந்தே எல்லாருக்கிட்டையும் சொன்னது, ப்ரொடியூசர் சொன்னது எனக்கு ரதான் இந்த மியூசிக் டைரக்டராக இருக்கணும். அதே மாதிரி ரதானோட ரேமியும் சேர்ந்து ரீ ரெக்கார்டிங் இது அதெல்லாம் அவரும் ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அவரோட குரல் தான் அந்த ஓ பிரியத்தமால வரும். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சவுண்டு, ரொம்ப அதில் ஒரு பெயின் ஒரு வேதனை இருக்கும். அவரும் இந்த படத்தில் வந்து
ஹெல்ப் பண்ணியிருக்காரு. நான் அவரை மீட் பண்ண இது சான்ஸ் கிடைச்சதில்ல. தேங்க்யூ ரமி, தேங்க்யூ ரதான் ஃபார் ஆல் த பியூட்டிஃபுல் ஒர்க். ஆர்ட் டைரக்டர் எல்லாருமே, ஏகா, ஐ மீன் த ஹோல் டீம் ஹேஸ் டன் அ கிரேட் ஜாப். எனக்கு இவங்க இல்லாமல் என்னோட பர்சனல் ஃபேவரட்ஸ் மை ஏடிஸ் த்ரூ எல்லாமே சொல்லிட்டேன் ஏற்கனவே. எல்லாருமே உயிரை கொடுத்து வேலை செஞ்சுருக்காங்க, வெதர் இட்ஸ் பார்கவி, கரண், வெங்கடேஷ், வினோத், ஸ்டான்லி, ஷரா, எல்லாருமே இந்த படத்தில் வந்து அவங்க படம் அவங்களோட ஃபஸ்ட் படம் த்ரூவ் சொன்ன மாதிரி. பட் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், இன்றைக்கு வரைக்கும் ஸ்டான்லி ஷரா வந்து வேலை செஞ்சுருக்காங்க. இந்த நிமிஷம் வரைக்கும் ஸ்டான்லி வேலை செஞ்சிட்ருக்காரு. போன ஸ்டேஜில் வந்து நான் வந்து கொஞ்சம் கிண்டில் பண்ணி வேலையை செய்யாதாருன்னு சொல்லிட்டார், ரொம்ப வருத்தப்பட்டார், கொஞ்சம் முடியெலாம் லாஸ் ஆச்சு, கொஞ்சம் முடியும் கொஞ்சம் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸை லூஸ் பண்ணிட்டார். ரொம்ப வருத்தத்தோடு வந்து சொன்னார், என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க, அம்மா இப்படி கேட்டாங்க அப்படி இப்படின்னா சொன்னே, ஸ்டான்லி நான் ஜோக் தானே சொன்னேன், இல்லை சார் நான் வேலை செய்யலைன்னு நீங்கள் சொல்லிட்டீங்களே சார், ரொம்ப வருத்தப்பட்டார். ஸ்டான்லி நீங்கள் தான் வேலை செஞ்சுட்டு இன்றைக்கு வரைக்கும் வேலை செஞ்சுட்ருக்கீங்க. அண்ட் ஐ ஒவ்வொரு ஷோவில் நடக்கிற விஷயங்கள் ஃபோன் பண்ணி சொல்லிகிட்டு இருக்கிறது, லைக் ஐ திங்க் த ஏடிஸ் ஹேட்ஸ் ஆஃப் யூ கைஸ், த ஹார்ட் ஒர்க் யூ புட் இன், தேங்க்யூ ஸோ வெரி மச். அண்ட் என்னோடய ஆக்டிங் டீம், வெதர் இட்ஸ் பனிட்டாவாக இருக்கட்டும், பிரியாவாக இருக்கட்டும், அன்புவாக இருக்கட்டும், தனுஷாக இருக்கட்டும், த ஃப்ரெண்ட்ஸ், ராஜா சார், லீலா, சாம்சன், எல்லாருமே வந்து இந்த படத்தில் வந்து உயிர் கொடுத்து நடிச்சிருக்காங்க. அண்ட் ஐ திங்க் தட்ஸ் அபவுட் இட். ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சே தேங்க்ஸ் டு எவ்ரிபடி ஹியர். அண்ட் என் பையனை பற்றி நான் சொல்ல விரும்பலை, என் பையனை பற்றி நீங்கள் எல்லோரும் சொல்லிட்டு சொல்லணுமாடா. நல்ல பையன், சொல்கிறது நான் சொல்கிற பேச்சு கேட்பான், நேரத்துக்கு தூங்குவான், தம்மெல்லாம் அடிக்கவே மாட்டான். அண்ட் வேறு எதாவது சொல்லணுமா? போதுமா, ரொம்ப பெருமையாக இருக்குது. இது இந்த மாதிரி ஒரு லான்ச் ஒரு ஒரு மகனுக்கு கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். இட்ஸ் சச் அ பியூட்டிஃபுல் லான்ச் அண்ட் த பியூட்டிஃபுல் சப்போர்ட் தட் யூ கிவன், ரொம்ப ரொம்ப நன்றி. இது வந்து நான் விட்டா பேசிக்கிட்டே போவேன், அப்புறம் நீங்கள் சாப்பிட முடியாது. ஸோ ஐம் ஜஸ்ட் லீவிங். தேங்க்யூ எவ்ரிபடி. அண்ட் முக்கியமாக முகேஷ் சார், தேங்க்யூ ஒன்ஸ் அகேன், நன்றி, தேங்க்யூ வெரி மச். இருந்தால் கூட ஒன்று ரெண்டு விஷயங்களை சொல்லி ஆகணும். ஆதித்யா வர்மா, இதுக்கான காத்திருப்பு டைம் வந்து ரொம்ப அதிகம். எனக்கு அர்ஜுன் ரெட்டி வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்ச படம். அர்ஜுன் ரெட்டி பார்த்துட்டு அதுக்கு அடுத்தது வந்து கீதா கோவிந்தம் தமிழ்நாடு டிஸ்ட்ரிபியூஷன் எடுத்தேன். நான் வந்து நான் எடுத்து நான் என்ன 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 ரேட்டுக்கு நான் பண்ணியிருந்தனோ அதில் வந்து ஒரு 10 times அதிகமாக கலெக்ட் பண்ணியிருந்துச்சு. நான் அர்ஜுன் ரெட்டிக்காக மட்டும்தான் ஃபஸ்ட்டு நான் வர்மாக்குள்ளே வரேன், அர்ஜுன் ரெட்டிங்கிற ஒரு ஸ்கிரிப்டுக்காக. அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு அந்த அர்ஜுன் ரெட்டி மூலியமாக தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு ஒரு பெரிய பெரிய ஹீரோ உள்ளே கிடச்சிருக்காருங்கிற ஒரு விஷயம். நான் வந்து ஸ்டேஜுக்காக சொல்லலை, ஆக்சுவலாக தமிழ்நாடு நான் வந்து வர்மா வந்து தமிழ்நாடு பண்ணியிருந்தேன். ஆதித்யா வர்மா வந்து என்னால் வந்து நான் முழு தமிழ்நாடாக பண்ண முடியலை, ஏன்னா அர்ஜுன் ரெட்டிங்கிறது வந்து ஒரு படம் இல்லை ரெண்டு படம், நமக்கு தெரிஞ்ச விஷயமா இருக்கும். அதோடைய பட்ஜெட் சைஸு பிஸ்னஸாக சில விஷயங்களை பார்த்துட்டு நான் வந்து என்னால் அந்த படத்தை விடவே முடியலை. இதுக்கிடையில் நான் ஆதித்யா வர்மா படம் பார்த்துட்டேன். ஆதித்யா வர்மா படம் பார்த்துட்டு ஹீரோயின் மனசுக்குள்ளே வந்துட்டு போனால் பரவாயில்ல, தினம் தினம் சகோதரர் துரு வந்து மனசுக்குள்ளே வந்து வந்து போகிறார். ஒரு ஹீரோவை நான் வந்து பார்த்த அன்னையிலேருந்து பார்த்த ஒவ்வொரு தயாரிப்பாளர்கிட்டையும் நான் வந்து என்னோட பழகிட்டு இருக்க எனக்கு ரொம்ப தெரிஞ்ச ஒவ்வொரு தயாரிப்பாளர்கிட்டையும் சொன்னேன், ஒரு மிகப்பெரிய ஹீரோ நம்ம இண்டஸ்ட்ரி கிடைச்சிட்டாரு. அது 20 plus வந்து கதை பண்ணுறதுக்கு பட்ஜெட் கிடைக்கவே கிடைக்காது. ஏன்னா இன்றைக்கி 20 plus உள்ள ஒரு ஹீரோ பெரிய பட்ஜெட்டில் படம் பண்ணி அந்த பட்ஜெட்டை கேரி பண்ணுறதுக்கான ஒரு ஆர்டிஸ்ட் நம்மகிட்ட கிடையாது. 30 plus கதைகளை மட்டுமே தமிழ் இண்டஸ்ட்ரி பார்த்துக்கிட்டு இருக்கு. நம்மளாம் லக்கின்னு நினைக்கிறேன், ஒரு 20 plus பெரிய பட்ஜெட்டில் படம் பண்ணுறதுக்கான ஒரு ஹீரோ வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். ரொம்ப பெருமையாக இருக்குது. ஒரு நான் பார்த்த ப்ரொடியூசர்கிட்ட எல்லாம் வந்து சகோதரர் துருவ பற்றி பேசினேன். இன்றைக்கி படம் பார்த்த ஒவ்வொரு ப்ரொடியூசருமே துருவ பற்றி பேசுகிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒவ்வொருத்தரும் அந்த ஃப்ரேமில் அந்த ஹீரோவோட ப்ரெசன்ஸ் பார்க்குறப்ப அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க, அவ்வளோ ஃபீட்பேக் வந்துட்டுருக்கு. நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய வெற்றி படையமாக அமைய போகிற படம் தான் ஆதித்யா வர்மா. ப்ரொடியூசர் முகேஷரை பற்றி சொல்லி ஆகணும்.
அந்த இந்த படத்தை வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணார். இப்போ விநியோகங்கிறது நிச்சயமாக வர்த்தகம் தான், வெறும் பிஸ்னஸ் மட்டும்தான். அதை தாண்டி என்னால் வந்து ஒரு வெறும் விநியோகஸ்தராக மட்டும் இருக்க முடியாது. ஒரு படம் எடுத்து பண்ணும்போது அந்த படத்தை என்ஜாய் பண்ணணும், அதை வந்து வெறும் ஆப்ஜெக்டாக என்னால் பார்க்க முடியாது. ஆதித்யா வர்மா வந்து அது மாதிரி நான் வந்து ஒரு என்ஜாய் பண்ணி பண்ணக்கூடிய ஒரு படம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதில் நான் பார்ட்டிசிபேட் பண்ணது. தேங்க்யூ.